இந்த வீடியோவில் நம்ம ஓவேரியன் கேன்சரை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஓவரிங்கிறது கர்ப்பப்பை ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். எவ்ரி மந்த் இந்த ஓவரியிலேருந்து ஓவம் மெச்சூர் ஆகி ஃபெலப்பியன் டியூப்க்கு வரும். இந்த ஓவரி மற்றும் இந்த ஃபெலப்பியன் டியூப்பில் வரக்கூடிய கேன்சரை தான் நம்ம ஓவேரியன் கேன்சர்னு சொல்கிறோம். இந்தியாவில் ஃபீமேல்ஸில் வரக்கூடிய கேன்சரில் இந்த ஓவேரியன் கேன்சர் தான் தேர்ட் மோஸ்ட் காமன் கேன்சர். ஆனால் இந்த பேஷண்ட்ஸ் நம்மள்ட்ட வரப்பவே 60% ஆஃப் த டைம் ஸ்டேஜ் 3 அல்லது ஸ்டேஜ் 4ல தான் வராங்க. ஓவேரியன் கேன்சருக்கான ரிஸ்க் யாருக்கு அதிகம்? ஓவேரியன் கேன்சர்ன்றது இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்னால் உண்டாகக்கூடிய ஒரு கேன்சர். இது வந்துட்டு ஓல்ட் ஏஜில் பார்க்குறோம் நம்ம அதிகமாக. அடுத்து நல்லிப்பேரா, அதாவது குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, அர்லியாக ஏஜ் அட்டெண்ட் ஆனவங்க, லேட்டாக மெனோபாஸ் அட்டெண்ட் பண்ணக்கூடிய பெண்கள், ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பிரெஸ்ட் கேன்சரோ அல்லது ஓவேரியன் கேன்சர் இருந்தாலோ, ஸ்மோக்கிங், இதெல்லாமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஓவேரியன் கேன்சருக்கான சிம்டம்ஸ் என்னன்னறதை பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஓவேரியன் கேன்சரில் ஜென்ரலைஸ்டான சிம்டம்ஸ் தான் இருக்கும். அதாவது வயிறு உப்புசமாக இருக்கிறது, அஜீரணம், மலச்சிக்கல், யூரினரி சிம்டம்ஸ், பீரியட்ஸ் இரெகுலர் ஆகிறது, வயிற்றில் நீர் கோர்த்தது, இல்லைன்னா அடி வயிற்றில் எதனா கட்டி மாறி தென்படுறது, இதெல்லாமே ஓவேரியன் கேன்சருக்கான சிம்டம்ஸ். சம்டைம்ஸ் என்னாகும், நுரையீரலில் நீர் கோர்த்து மூச்சு திணறல் கூட ஏற்படலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஷார்ட் கோர்ஸாக எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டில் சரியாக போகலைன்னா அது எதனால் ஆகுது, வேறு என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் தென்பட்டால் ஃபஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் அல்ட்ராசவுண்ட் அப்டமன்னு சொல்லுவோம். அதில் நம்மளுக்கு ஓவரியில் எதனா கட்டி இருந்தால் தெரிய வரும், அல்லது வயிற்றில் எதனா நீர் கோர்த்திருந்தால் தெரிய வரும். இந்த மாதிரி எதனா ஃபைண்டிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அது ஓவேரியன் டியூமராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு சில டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். மற்ற கேன்சர்ஸ் மாதிரி ஓவேரியன் கேன்சரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயாப்சி பண்ணக்கூடாது. ஏன்னா இதை பயாப்சி பண்ணுறப்போ ஓவேரியன் கேன்சரில் இருக்கக்கூடிய செல்ஸ் வெளியே வந்து அப்டமனில் மற்ற ஆர்கனுக்கு பரவக்கூடிய ரிஸ்க் அதிகம். இதை இன்டைரக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு சில பிளட் டெஸ்ட், அதாவது CA-125 CEA-ன்னு பண்ணுவோம். சப்போஸ் இந்த பிளட் டெஸ்ட் லெவல்ஸ் எலிவேட்டடாக இருந்தால் நம்ம அது ஓவேரியன் கேன்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு ஸ்டேஜிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ண வேண்டிய வரும். இந்த ஸ்டேஜிங் இன்வெஸ்டிகேஷன்ஸில் இதர் பெட் சிடி ஸ்கேனோ அல்லது சிடி ஸ்கேனோ பண்ணுவோம். ஒன்ஸ் ஸ்டேஜிங் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதோட ட்ரீட்மெண்ட்டை பார்க்க வேண்டியிருக்கும். மோஸ்ட் காமனாக ஓவேரியன் கேன்சர் ஸ்டேஜ் 3 அல்லது ஸ்டேஜ் 4ல டயக்னோஸ் ஆகுறதுனால ஃபஸ்ட் நம்ம கீமோதெரப்பி கொடுத்து அந்த டிசீஸை சுருக்கி அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பண்ணி அந்த கர்ப்பப்பை, ஓவரிஸ், நெறிக்கட்டி மற்றும் அது எங்கெங்கே பரவே இருக்குதோ அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் அதுவே ஸ்டேஜ் 1 இருந்துச்சுன்னா நாம் ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணி அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட முடியும். இதுவே லேட் ஸ்டேஜ் 1 ஆர் ஸ்டேஜ் 2 இருந்துச்சுன்னா சர்ஜரி மற்றும் கீமோதெரப்பி ரெண்டும் சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஓவேரியன் கேன்சரில் ரேடியேஷனுக்கு எந்த ஒரு ரோலும் கிடையாது. பிரெஸ்ட் கேன்சர் மாதிரியே ஓவேரியன் கேன்சர்லேயும் ஸ்ட்ராங் ஜெனட்டிக் காம்போனென்ட் ப்ரூவ் ஆகிருக்குது. சின்ன வயசில் வரக்கூடிய பிரெஸ்ட் கேன்சர் அல்லது ஓவேரியன் கேன்சர் பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணிக்கிறது நல்லது. இதன் மூலமாக அவங்களுக்கு ரிஸ்க் இருக்கிறதோட சேர்த்து அவங்க ஃபேமிலியிலையும் யாருக்காச்சும் ஜெனட்டிக் ரிஸ்க் இருக்குதானதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.